தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆவேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிமையான இளங்காலை பொழுதிலே ஹோலி மேரி தொலைக்காட்சியில் நாளொரு நற்செய்தி என்கின்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை வேளையிலே இறைவனுடைய பரிசுத்தமான தூய நாமத்தை புகழ்வதற்காகவும், இறைவன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த வியத்தகு செயல்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காகவும், அவருடைய வல்லமை மிகுந்த இறை வார்த்தையை கேட்டு தியானிப்பதற்காகவும் நாங்கள் ஆர்வத்தோடு முன் வந்திருக்கின்றோம். நாங்கள் இறைவனுடைய சன்னிதானத்திலே, இறைவனுடைய பிரசன்னத்திலே அவரோடு நாங்கள் நெருக்கமாக இறை அனுபவத்தை பெறுகின்ற பொழுது எங்களுடைய உடலிலே, எங்களுடைய உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சி, எங்களுடைய முகத்திலே மலர்ச்சி ஏற்படுகின்றது. இது நாங்கள் இன்றைய நாளுக்குரிய முதலாவது வாசகத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மோசே இறைவனோடு மலையிலே சங்கமமாகி இறைவனோடு ஒன்றித்திருந்து அவரோடு இறை அனுபவத்தை பெற்றுவிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொழுது மக்கள் அவருடைய தோற்றத்திலே, அவருடைய முகத்திலே பெரும் மகிழ்ச்சியை, அருள் ஒளியை அவர்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். அதேபோன்று நாங்களும் இறைவனோடு செலவழிக்கின்ற நேரத்துக்கெல்லாம் நாங்கள் சம்பாவனையை, நாங்கள் ஆசீர்வாதங்களை நிறைவாக இறைவனிடம் பெறுகின்ற மக்களாக நாங்கள் இருப்போம். எனவே இந்த மனநிலையோடு நாங்கள் இன்றைய நாளிலே, இந்த வேளையிலே இறை வார்த்தை பகிர்வுக்குள்ளே நாங்கள் நுழைவோம். அந்த இறை வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு தருகின்ற சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக, எங்களுடைய புதிய நாளை, எங்களுடைய புது பயணங்களை, எங்களுடைய புது செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இந்த இறை வார்த்தை பகிர்வுக்குள்ளே நுழைவோம். வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீயின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா, நீயின்றி வாழ்வேது இறைவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளை போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவின் சொல்லொன்றை போதும், உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளை போதும், பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவின் சொல்லொன்றை போதும், உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும், உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீயின்றி வாழ்வேது இறைவா, உன்
நாகுல் வேத் தலைவா நீயின்றி வாழ்வேது இறைவா. புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 திருவசனங்கள் 44 46 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது, ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்குரிய நம்முடைய சிந்தனையை ஒரு சிறிய கதையோடு, ஒரு வரலாற்று நிகழ்வோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மகா அலெக்சாண்டர் மன்னன் அவன் எல்லா நாடுகளுக்கும் படையெடுத்து சென்று அந்த நாடுகளை கைப்பற்றி ஆக்கிரமித்து கொண்டு வந்தான். அந்த மகா அலெக்சாண்டர் தன்னுடைய படைகளை திரட்டிக்கொண்டு ஒரு நாட்டை நோக்கி படையெடுத்து போகின்ற பொழுது அவர் எப்பொழுதும் தன்னுடைய கைகளிலே புத்தகங்களை எடுத்துச் செல்வார். ஹோமர் எழுதிய இலியட் மற்றும் ஒடிசி என்கின்ற பெரிய காப்பியங்களை எல்லாம் அவர் கொண்டு சென்றிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அவர் படைகளை முகாமிட்டு தரித்து நிற்கின்ற பொழுது தனக்கு ஓய்வு கிடைக்கின்ற வேளையிலே அந்த புத்தகங்களை, அந்த பெரிய காப்பியங்களை தான் வாசிக்கலாம் என்று சொல்லி அவர் எடுத்து செல்வது அவருடைய வாழ்க்கையிலே வழக்கமாக இருந்தது. ஒரு நாட்டை நோக்கி அவர்கள் படையெடுத்து கொண்டு போகின்ற பொழுது அவருடைய படை வீரர்கள், குறிப்பாக அவருடைய தளபதி, ஒரு நாட்டிலே இருந்து பெரிய ஒரு தங்கப்பட்டியை அவர்கள் கைப்பற்றி கொண்டு வருகின்றார்கள். வந்து அவர்கள் மகா அலெக்சாண்டரிடம் அந்த தங்கப்பட்டியை அவர் முன்பாக வைத்து அவர்கள் கூறுகின்றார்கள், அரசே, இது ஒரு விலை மதிப்பில்லாத பெரிய ஒரு தங்கப்பட்டி, இதை நாங்கள் உமக்கு கொடுக்கின்றோம், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது மகா அலெக்சாண்டர் மன்னன் அவரை பார்த்து கூறுகின்றார், இது ஒன்றும் விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அல்ல, இதை நாங்கள் பொற்கொள்ளரிடம் கொடுத்தால் அவர் இதனுடைய விலை என்னவென்று சொல்லி அவர் சொல்வார் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். மேலும் அவர் கூறுகின்றார், இதைவிட விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. நான் படிக்கின்ற இந்த ஹோமருடைய இலியட் ஒடிசி என்கின்ற பெரிய காப்பியங்கள் தான் விலை மதிப்பில்லாதவை என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அப்பொழுது அவர் கூறுகின்றார், இந்த விலை மதிப்பில்லாத இந்த காப்பியங்களை பாதுகாப்பதற்காக இந்த தங்கப்பட்டியை நான் பயன்படுத்தி கொள்ளுகின்றேன் சொல்லி அவர்களிடம் இருந்து பெற்று அந்த விலை மதிப்பில்லாத காப்பியங்களை பாதுகாப்பதற்காக அந்த தங்கப்பட்டியை அவர் பயன்படுத்தி கொண்டாரன்னு சொல்லி அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் விலை மதிப்பில்லாதவற்றை நாங்கள் தேடிச் செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் செல்வத்தை தேட வேண்டும், பணத்தை தேட வேண்டும், பொருளை தேட வேண்டும், காணி பூமிகளை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் இன்றைய இறைவார்த்தை மூலம் எது விலை உயர்ந்தது, விலை மதிக்க முடியாததோ அதை நாங்கள் தேட வேண்டும். விண்ணரசை தேடுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வழியாக எங்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே 13 அதிகாரத்தை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசு பல அறிவுரைகளை கூறுகின்றார். இந்த 13 அதிகாரத்திலே 8 உவமைகள் வழியாக விண்ணரசை பற்றிய செய்தியை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். இங்கே இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், விண்ணரசை பற்றி 2 உவமைகள் எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்றது. புதையலை பற்றியும் முத்தை பற்றிய உவமைகள் எங்களுடைய சிந்தனைக்காக தரப்பட்டு இந்த விண்ணரசனுடைய உயர்ந்த தன்மையை, விண்ணரசனுடைய மகத்துவத்தை, அதனுடைய மேன்மையான பண்புகளை எங்களுக்கு ஆண்டவர் இயேசு விளக்கி கூறுகின்றார். முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த புதையலை பற்றிய உவமையிலே, அங்கே சொல்லப்படுகின்ற அந்த நபர், அந்த மனிதர் புதையலை அவர் தேடி செல்லவில்லை. ஆனால் அவருடைய முயற்சியாலே தன்னுடைய நாளாந்த அன்றாட கடமையை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த புதையலை அவர் கண்டுகொள்ளுகின்றார்.
அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், மற்றவர் முத்தை தேடி செல்கின்றார். அவர் தேடி சென்று அந்த முத்தை கண்டவுடனே தன்னிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டு முயற்சி எடுத்து அந்த முத்தை அவர் பெற்றுக்கொள்கின்றார். அவை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு எங்கள் முன்பாக வைக்கின்ற செய்தி, எங்களுக்கு சொல்ல விளைகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், முதலாவதாக நாங்கள் விழிப்புணர்வுடன் கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அறிவுறுத்துகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்கின்ற பொழுது நாங்கள் அதற்குரிய கைமாறை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அந்த முதலாவது உவமையிலிருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவர் தன்னுடைய நிலத்தை உழுது நிலத்தை பண்படுத்தி அவர் அங்கே விவசாயம் செய்வதற்காக முயற்சி எடுக்கின்றார். தன்னுடைய நாளாந்த கடமையிலே அந்த மனிதர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவை அவருடைய முயற்சிக்கு ஆண்டவர் அவருக்கு மிக விலையுயர்ந்த ஒரு பரிசை அவருக்கு கொடுக்கின்றார். அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சிகளை இடைவிடாது தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது, செயல்பாட்டிலே இறங்குகின்ற பொழுது விழிப்புணர்வுடன் நாங்கள் கடமையாற்ற வேண்டும். அயாக்கிறதையாக நாங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி எங்களுடைய கடமைகளிலே ஈடுபடாமல், முயற்சியிலே நாங்கள் அசட்டைத்தனத்தோடு ஈடுபடாமல், முழு மூச்சோடு நாங்கள் எங்களுடைய முயற்சியிலே இறங்குகின்ற பொழுது அதற்கு உரிய நிறை பலனை, அதற்குரிய விலைமடிக்க முடியாத அரிசை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார். அடுத்ததாக ஆண்டவர் இயேசு இந்த உவமைகள் வழியாக எங்களுக்கு கூறுகின்ற செய்தி, நாங்கள் தொடர் தேடலிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். தேடல் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அது நதியை போன்று, புது புனலை போன்று இருக்கின்றது. எப்பொழுதும் அது ஊற்றெடுத்துக்கொண்டு, புது ஊற்றை கொடுத்து கொண்டு, ஓடிக்கொண்டு அது சுத்தமாக எல்லாருக்கும் பலன் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். புது புனலை போன்று, ஊற்றை போன்று, நதியை போன்று எங்களுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக புனிதமாக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே தேடல் இல்லையென்று சொன்னால், அது தேங்கி போன குட்டையை போன்று, நாற்றம் அடிக்கக்கூடியதாக தேங்கி போன குட்டையை போன்று எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். எங்களுடைய வாழ்க்கையிலே தேடல்கள் இருக்கின்ற பொழுதுதான் புதிய சிந்தனைகள், புதிய கண்டுபிடிப்புகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மக்களாக, புதிய வாழ்வை நோக்கி நகரக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற முடியும். அவை எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய தடைகள் வந்தாலும், நாங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் குறுக்கிடுகின்ற பொழுது, நாங்கள் அதையும் தாண்டி வெற்றி பெறுகின்ற மக்களாக எங்களுடைய கடமையிலே விழிப்புணர்வோடு செயல்பட்டு தேடலிலே தொடர்ந்து ஈடுபட்டு நாங்கள் வெற்றி பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்பி இன்றைய நாளிலே எங்களுக்கு இன்றைய நற்செய்தி வழியாக அறிவுரை கூறுகின்றார். அவை விண்ணரசு என்பது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே அடைந்து கொள்ளுகின்ற ஒன்றல்ல. எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அந்த விண்ணரசுக்குரிய விழுமியங்களை, விண்ணரசுக்குரிய பண்புகளை கடைபிடித்து அந்த நிலைமதிக்க முடியாத விண்ணரசை சம்பாதித்துக் கொள்ளுகின்ற மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஆவலோடு இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி நிற்கின்றார். எனவே இந்த சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்திலே உள்வாங்கி கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகளிலே வழிநடந்து எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக உயர்த்தக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க தொடர்ந்து ஆண்டவரிடம் தரம் கேட்டு செபிப்போம். கனிவும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இரங்கள் ஒவ்வொருவரையும் அளவற்ற விதமாக அன்பு செய்கின்றேன். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய இதயத்துக்கு நெருக்கமானவர்களாக, விலையேற பெற்றவர்களாக நீர் மதித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றேன். இன்றைய நாளிலே அருமையான செய்தி எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு கடமையாற்ற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர் தேடலில் ஈடுபட வேண்டும். விண்ணரசு என்கின்ற செல்வத்தை, மகா செல்வத்தை, ஒப்பற்ற செல்வத்தை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றேன். எனவே இந்த சிந்தனைகளை எங்களுடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக, உம்முடைய வார்த்தையின் ஒளியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் விட்டு செல்வதற்கு எங்களுக்கு பலத்தையும் சக்தியையும் தந்து நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.